பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள், பல சண்டைகள், பல கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போயிட்டுருக்க இந்த ஒரு நேரத்தில் பூர்ணிமா மேலே திருப்பி திருப்பி நிறைய கிரிட்டிசிசம் வைக்கப்பட்டுருக்கு. அண்ட் பூர்ணிமாவும் அந்த விஷயங்களை ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பூர்ணிமாவும் விக்ரம் அவர்களும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, குடிகார அங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தை யாரை கோட் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் கரெக்டாக தெரியல. ஆனால் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, பூர்ணிமா அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை தான் வந்து குடிகார அங்கிள் மாதிரி பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பூர்ணிமா அவர்கள் யாரை எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் கரெக்டா யாருக்கும் தெரியல. ஆனால் சோஷியல் மீடியால இந்த ஒரு வீடியோ கிளிப் பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. கமலஹாசன் தான் பூர்ணிமா அவர்கள் குடிகார அங்கிள் அப்படின்னு கோட் பண்ணி சொன்னதாகவும், இதே இந்த வாரம் கமலஹாசன் கண்டிப்பா கேட்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஓட்டிங் போல் வைஸ் பார்க்கும்போது பூர்ணிமா அவர்களுக்கு தான் கம்மியான ஓட்டுகள் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு பூர்ணிமா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் சொல்றது என்னன்னா, கண்டிப்பா பூர்ணிமாவை பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னதான் பூர்ணிமா மேல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருந்துட்டு இருந்தாலும் பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க காரணத்தினால பிக் பாஸ் வீட்டிலேருந்து பூர்ணிமா அவர்கள் எவிக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் பயங்கர இதாக பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டிலேருந்து யார் எவிக்ட் ஆவா, அண்ட் பூர்ணிமா யாரை குடிகார அங்கிள் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டாக்கேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.